ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சிகே லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேலட்ஸ் இன் 15th century. பேலட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது எல்லாமே வந்து ஒரு அனானிமஸான ஃபோக் சாங்ஸாக தான் இருந்திருக்கு. அது வந்து ஒரு பல பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க, இல்லைனா ஒரு சிங்கிள் பர்சனாக ஒருத்தர் வந்து பாடியிருக்காரு. அதே மாதிரி இந்த பேலட்ஸை வந்துட்டு மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது சில வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா சில நியூ வேர்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாடிஃபை பண்ணுறக்கூடிய ஒரு இடமாக தான் வந்துட்டு இந்த பேலட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி லெகோவர்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஓரல் பேலட்ஸை வந்துட்டு ஒரு காயின் கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாரு. அந்த காயின் எப்படி வந்துட்டு ஒருத்தவங்க கையிலேருந்து இன்னொருத்தவங்க கைக்கு மாறி 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 போய்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி ஓரல் பேலட்ஸும் வந்துட்டு இது வரைக்கும் நிறையா சேஞ்சஸ் அண்டர்கோ ஆயிருக்கு. டிசைரபிளி அண்ட் அன்டிசைரபிளி நிறையா சேஞ்சஸ் வந்துட்டு அண்டர்க்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த ஓரல் பேலட்டை வந்துட்டு ஒரு காயின் கூட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ நம்ம பேலோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேலட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய ஃபண்டமெண்டல் ஹியூமன் ஃபீலிங்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அது பேர் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன ஃபீலிங்ஸ் வரும் நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு, லவ், ஹேட்ரேட், ஃபெய்த், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், சிம்பத்தி, இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேலடுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நிறையா ரிப்பீட்டேஷன் ஆஃப் லைன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இதோட லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதை படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேலட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மூடை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேலட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நான் சில பேலட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஃபேமஸான பேலட்ஸ், அதை பார்க்கலாம். ராபின் ஹுட் பேலட் அப்படிங்கிற அந்த பேலட் வந்து என்னன்னா, லெஜெண்ட்ரி ஆர்ச்சர் ராபின் ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு லெஜெண்ட் ஆர்ச்சர்னால் தெரியும், ஒன் ஹூ யூசஸ் போ அண்ட் ஆரோ, வில்லம்பு யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து நம்ம ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ராபின் ஹுட் வந்து ஒரு லெஜெண்ட்ரியான ஆர்ச்சராக இருந்திருக்காரு. அவர் நிறைய பேலட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பேலட்ஸ் எல்லாமே வந்து அவரை பேஸ் பண்ணி இருந்த பேலட்ஸாக இருந்திருக்கு. அவருடைய கேரக்டரை ஒரு ஹீரோயிக் டீட்ஸை வச்சுட்டு பேஸ் பண்ணி கேரக்டராக வந்துட்டு ராபின் ஹுட்ஸ் வந்து நிறைய பேலட்ஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சீவி சேஸ் அப்படிங்கிற ஒரு பேலட் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இங்கிலீஷ் பேலடாக வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து என்னதான் அந்த கதை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன கதை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பர்சி, அப்புறம் இங்கிலீஷ் வாரியரான பர்சி அண்ட் ஸ்காட்ச் கவுண்டர் பார்ட்டான டாக்லஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு டெட்லி ரிவல்ட்ரி நடந்திருக்கு. ஸோ இந்த ரிவல்ட்ரி எடுத்து சொல்கிறதா இந்த சேவி சேஸாக இருந்திருக்கு. நான் வந்து ஒரு சிம்பிளாக இந்த ஜிஸ்டை சொல்கிறேன். பர்சி வந்துட்டு டாக்லஸை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் டாக்லஸ்க்கு வந்துட்டு ஓகே, நம்ம வந்து ஒரு பேட்டில் ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் அதில் எந்த இன்னசென்ட் பீப்புளும் வேணாம், ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு பிளட் ஷெட் பண்ணுவாங்க, அது வந்து தேவையில்லாமல் வேணாம், நம்ம வந்து சிங்கிள் ஒன் ஆன் ஒன் வந்து நம்ம காம்படிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பர்சியோட ஃபாலோவர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பர்சியை வந்து தனியாக விட்டுட்டு ஒரு பேட்டிலுக்கு தனியாக விட்டுட்டு இருக்க அவங்களுக்கு மனசு இல்லாத காரணத்தினால பர்சியோட அவங்களும் சேர்ந்து வந்து பேட்டிலில் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பேட்டிலில் வந்து பர்சி அண்ட் பர்சியோட ஃபாலோவர்ஸ் சேர்ந்துட்டு டாக்லஸை வந்துட்டு கொன்றுறாங்க. ஸோ அந்த டெட்டான டாக்லஸை பார்த்துட்டு பர்சிக்கு வந்து ஒரு ஹார்ட்ஃபெல் கண்டலன்சஸ் வந்து வருது, ஒரு ரொம்ப ஃபீல் ஆகி அந்த ஹார்ட்ஃபெல் கண்டலன்சஸை வந்துட்டு ஒரு பேலட் மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து இந்த சீவி சேஸான பேலட். அது மட்டும் இல்லாமல் நட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட் ப்ரௌன் மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட் இருக்குது. இது வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் லவ், ஒரு பிளாக் காம்ப்ளெக்ஷன்டான ஒரு கேர்ளுடைய கான்ஸ்டன்ட் லவ்வை வந்துட்டு இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான், அந்த பையன் வந்துட்டு ஒரு தவணை வந்து கொண்டுடுறான். ஸோ கொண்டனால அவன் வந்து வேறு வழி இல்லாமல் மற்றவங்க கண்ணுக்கு படாமல் ஃபாரஸ்ட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போகிறான். ஸோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறக்கூடிய வளரும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன வழிகள் இருக்கும் அப்படிங்கிறத அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லியும் கூட அந்த பொண்ணு வந்து, நான் வரேன் உன் கூடயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டன்ட் லவ் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான லைன்ஸ்லாம் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நட் ப்ரௌன் மேட்.
அடுத்து தான் மாடர்ன் பேலட்ஸ் பற்றி பார்க்கலாம். மாடர்ன் பேலட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி அது வந்து அதோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அது வந்து நிறைய ரொமான்டிக் போய்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நிறைய ரொமான்டிக் ஏஜில் வந்துட்டு இந்த மாடர்ன் பேலட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட்ஸ்வர்த்துடைய லிரிக்கல் பேலட், அப்புறம் கால்ட்ரிட்ஜ் உடைய கிறிஸ்டபிள் அண்ட் ஏன்ஷியன் மராயினர், அப்புறம் கீட்ஸுடைய லாபெல்லா டேம் சான்ஸ் மர்சி, அப்புறம் சர் வால்டர் ஸ்காட்டுடைய பார்டர் மினிஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து சம் ஆஃப் நோட்டபிள் ஒர்க்ஸ் ஆஃப் த ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேலட்ஸ் எல்லாமே வந்துட்டு 15th century ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்சி கிலாக்ஸ். தேங்க்யூ.